பகையாகி போனா பலியாக வீணா. வெறி கொண்ட வேங்க மாதிரி நீயும் உன் பேரனும் என் பாட்டுக்கு ஆடுவார். அது எஸ்எஸ்சியையும் விஜயும் தாக்குவதாக இருந்தது. அறியாத பாதை 100, தலைவர் ரூட்டே வேறு. அது இன்றைக்கும் என் ரூட்டு வேறடா, யாரும் என்னை ஃபாலோ பண்ண முடியாது. மோன யார்கிட்ட வேணாலும் பகிச்சிக்க, என்கிட்ட பகிச்சிக்காத. ஏன்னா என் ரசிகர்கள் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களாக இருக்கிறார்கள். ஏப்பா எங்கப்பா எங்கள் சூப்பர் ஸ்டாரை காணும், அவரை காட்டுங்க ஐயா, அவரை தான் ஏன் படம் என்று சொல்லிவிட்டார்கள். இசை வெளியீட்டுலாவுக்கு விஜய்க்கு அழைப்பு போனதாகவும் அவர் ஊரில் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் சொல்லப்பட்டார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அருமை நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு சூப்பர் ஸ்டாரின் 3வது பாடல் ஒளிபரப்பானது. தலைப்பு பகையாகி போனால் பலியாக வீணா. இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான தீப்பொறி கிளப்பும் பாடல் வரிகளை நாம் இதுவரையில் சூப்பர் ஸ்டார் பாடல்களில் கேட்டதே இல்லை. இந்த படத்தில் ஒரு வெறி கொண்ட வேங்க மாதிரி சும்மா சுழட்டி சுழட்டி மிருகங்களை தாக்கி கொல்லும்ல சிறுத்தை, அந்த மாதிரி எழும்பியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். முதல் படத்தில் முதல் பாட்டில் உங்கள் அப்பனும் விசிலடித்தான், நீயும் உன் பேரனும் என் பாட்டுக்கு ஆடுவார். அது எஸ்எஸ்சியையும் விஜயையும் தாக்குவதாக இருந்தது என்று பலர் சொன்னார்கள். இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே பிடிச்சிட்டார். அறியாத பாதை 100, தலைவர் ரூட்டே வேறு. பிரமாதமாக சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்கும் என் ரூட்டு வேறடா, யாரும் என்னை ஃபாலோ பண்ண முடியாது. எத்தனையோ 100 பாதை இருக்குது, ஆனால் என் பாதை அதையும் தாண்டி வேறு பாதையில் பயணிச்சிட்ருக்கேன் சொல்கிறார் சூப்பர் ஸ்டார். இதில் முக்கியமான வரி என்னென்னா, பகையாகி போனால் பலியாக வீணா. போன யார்கிட்ட வேணாலும் பகிச்சிக்க, என்கிட்ட பகிச்சிக்காத. ஏன்னா என் ரசிகர்கள் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களாக இருக்கிறார்கள். அப்போ நீ என்கிட்ட பகிச்சிக்கிட்டீங்கன்னா தமிழ் ரசிகர்கள் நீ எதிரியாயிருவ. பலியாக வீணா, மோன நீ என்னை பகிச்சிக்கிட்டேன்னா வீணா பலியாயிருவ, பார்த்துக்கப்பா. இது எச்சரிக்கை. இந்த அளவுக்கு நானும் கிட்டத்தட்ட அவருடைய எல்லா படங்களுடைய பாடல் வரிகளையும் பார்த்துருக்கிறேன், ரசிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இரத்த வெறி கொண்ட வேங்கையாக அதே போல் இரத்த வரிகளை எழுதியிருக்கிறார்கள் இந்த படத்தினுடைய கவிஞர்கள். எல்லாமே புதுசான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அனிருத் இசையமைத்திருக்கிறார். இந்த பாடலை பாடியவர், 3வது பாடலை பாடியவர் தி. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனின் ஒரே மகள். இவர் வந்து ஏற்கனவே உலகம் அறிந்த ஒரு கானாப்படை. அவருடைய பாட்டு சரியான வசூலை பெற்றிருக்கிறது. இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் அவருடைய தந்தை சந்தோஷ் நாராயணன் இசையமைத்த பாடல்களாக இருக்கும். ஒரு வித்தியாசமான குரல், அதாவது கேபி சுந்தராம்பாளுக்கும் பி சுசீலாவுக்கும் இடைப்பட்ட குரல். அந்த குரலை எங்கே கேட்டாலும் நம் மண்ணையில் நங்கு நங்குன்னு கொட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவர். இவர் எப்போ வேணாலும் நடிகை ஆகலாம், நான் சொல்ல முடியாது, நம்ம வார்த்தை பலிக்கும். நிச்சயமாக தி ஏதாவது ஒரு படத்தில் கதாநாயகன் நடிப்பார், தொடர்ந்து கதாநாயகன் நடிப்பார், பாடுவார். இப்போ அதிதி சங்கர் எல்லா படத்துலேயும் நடிச்சிருக்காரு. ஆனால் எல்லா படத்துலேயும் ஏதாவது ஒரு பாட்டு அந்த மியூசிக் டேரக்டர் போய் எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க என்று கேட்டு வாங்கி நான் பாடுகிறேன் என்று சொன்னார். ஏன்னா எனக்கு பாட தெரியும் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார் அதிதி சங்கர். அதே போல் பாடலில் உலக புகழ் பெற்ற தி சந்தோஷ் நாராயணன் மகள் விரைவில் கதாநாயகி ஆகலாம். இந்த படத்தில் ஒரு ஆண் குரலும் ஜுஜுபி ஜுஜுபி என்று வருகிறது. அவர் பெயரும் இந்த டைட்டில் இடம் பெற்றது. இதுக்கு முந்தின வந்த பாடல்களை பார்த்தீங்கன்னா டைட்டிலில் தமன்னா தான் அதிகமாக அந்த புகைப்படங்கள் வெளிவரும். அந்த வீடியோக்களில் ரஜினி வந்து கொஞ்ச நேரம் தான் வருவார். இன்னும் சொல்ல போனால் முதல் ட்ரெய்லரில் ரஜினி முகத்தையே காட்டவில்லை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ் குமார், ஜாக்கி ஷெராப், மோகன்லால், விநாயகன், தமன்னா என்று எல்லா நடிகர் நடிகையுடைய படங்களை காமிச்சாங்களே தவிர ரஜினிகாந்த் படத்தை காமிக்கல. ஆனால் இந்த 3வது படத்தில் கிளைமாக்ஸாக யாருடைய படத்தையும் காட்டவில்லை, ரஜினிகாந்துடைய பல போஸ்டுகளை காண்பித்து நம்மை பிரமிக்க வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னென்னா ரஜினி ரசிகர்கள் எல்லோருமே கேட்டாங்க, ஏப்பா எங்கப்பா எங்கள் சூப்பர் ஸ்டாரை காணும், அவரை காட்டுங்க ஐயா, அவரை தான் ஏன் படம் என்று சொல்லிவிட்டார்கள்.
அந்த அடிப்படையில் இந்த படத்தில் இந்த பாடலில் ரஜினி மூர்த்தி மட்டுமே காட்டியிருக்கிறார்கள். விஜய் கார்த்திக் கண்ணன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். நெல்சன் கலைத்திரை கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் இந்த படத்தை தயாரிக்கிறார். நாளை மறுநாள், அதாவது வருகிற 28ஆம் தேதி இசை வெளியீட்டு விழா நடக்கிறது. ஜெயலலிதா படத்தினுடைய இசை வெளியீட்டில் பிரம்மாண்டமான முறையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடக்குது. இந்த விழாவிலே உலகநாயகன் கமலஹாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் நடித்த மோகன்லால், ஜாக்கி ஷெராப், விநாயகன், சிவராஜ்குமார், தமன்னா உள்ளிட்ட அத்தனை கலைஞர்களும் இந்த மேடையில் தோன்றி பேச இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு விஜய்க்கு அழைப்பு போனதாகவும் அவர் ஊரில் இல்லை என்று சொல்லிவிட்டு தான் சொல்லப்பட்டார். அதை உறுதிப்படுத்தும் வகையில் விஜய் சொன்னபடியே துபாய் பறந்து விட்டார், அங்கிருந்து லண்டன் போகிறாருன்னு சொல்கிறார்கள். அதாவது வர பிரியமில்லாமல் போனாரா இல்லை ஏற்கனவே உள்ள ஷெட்யூலா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே நடைபெறும். அதாவது ஆன்லைனில் டிக்கெட் கொடுத்தாங்க, அது எத்தனை டிக்கெட் நமக்கு தெரியாது, 500, 1000 தெரியாது. ஆனால் 15 வினாடிகளில் கண் இமைச்சு கண் மூடுறதுக்குள்ளே எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். இது ஒரு விளம்பர ஸ்டண்ட்டு. அதாவது எல்லாரும் 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்க, டிக்கெட்டு விலை 300 ரூபா தானப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுடைய தலைவர் ரஜினிகாந்த் இசை விளையாட்டு விழாவை நாங்கள் இலவச டிக்கெட்டுகள் வழங்குறோம்னு சொல்லி பேருக்கு ஒரு 500 டிக்கெட்டு போட்டு ஆன்லைனில் 15 நிமிஷத்தில் விற்று தீர்ந்து விட்டு என்றார்கள். ஆனால் நிச்சயமாக அன்றைக்கு சென்னை நகரம் குலுங்க போகிறது. நம்முடைய வேண்டுகோள் என்னென்னா, ஐயா புண்ணியவான்களே, பெண்களே, ஆண்களே, முதியவர்களே, மாணவர்களே, ஐடிஎம்எல்ல வேலை செய்கிறவங்களே, தயவு செஞ்சு அன்னைக்கு ஊருக்கு போகிறதா இருந்தால், சென்ட்ரலில் போகிறதா இருந்தாலும் சரி, எக்மோரில் போகிறதாலும் சரி, காலையிலே போய் ஸ்டேஷனில் உட்காந்துங்க. மோனை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் ரயிலுக்கு போகணுன்ட்டு சென்ட்ரலுக்கோ எக்மோருக்கோ போனீங்கன்னா டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டு அல்லோலவப்பட்டு நீங்கள் ட்ரெயினை கேன்சல் பண்ணிடுவீங்க, ட்ரெயினில் நீங்கள் போக முடியாது, அந்தளவு கூட்டம் இருக்கும். எனவே எச்சரிக்கையாகவும் பாந்தமாகவும் நீங்கள் அன்னைக்கு அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனையும் எக்மோர் ஸ்டேஷனையும் தாண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பொதுவாக எல்லா படங்களுக்குமே வந்து ஒரு ஏற்பாடு இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு, ஜெயிலர் படத்துக்கு அதி பிரமாதமான வரவேற்பு இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி படம் வெளியாகிறது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஜெயிலர் ஜுரம் மற்ற படங்களை பற்றி கொண்டது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த புதுப்படமும் பெரிய நடிகர்கள் படம் வரவில்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு சினிமாவில் பேசப்பட்டு வருகிறது. எங்கே பார்த்தாலும் யார் இன்னொரு இந்த ரிசர்வேஷன் போட்ட பிறகு டிக்கெட் கிடைக்குமா சார், டிக்கெட் வாங்கி தருவீங்களா என்று எல்லோரும் ஆளாய் பறக்க போகிறார்கள். ஜெயிலர் நிச்சயமாக ஒரு வசூலில் ரெக்கார்டு பிரேக் பண்ணும். அந்த ரெக்கார்டு சாதனை, அந்த வசூல் சாதனை வந்து பிற நடிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்வளமுடன்.